வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் காலி வணக்கம். நான் உங்கள் கிஷோர் பேசுகிறேன். ஏழு கழுதை வயசாகுது, இதுவரை ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கல. ஆனால் ஏழு கழுதை வயசில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆள் ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணுக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் பேர் பென். அவர் ப்ரொபோஸ் பண்ண ரெண்டு பெண்கள் பேர் தான் அனா அண்டு லூசி. இவங்க ரெண்டு பெண்மே ட்வின் சிஸ்டர்ஸ். ஆனா அண்ட் லூசிக்கு 35 வயசாகுது. இந்த பெண்ணுக்கு 37 வயசாகுது. இந்த கப்புள்ஸுங்க 2012 இருந்தே டேட்டிங் போகிறாங்க. அப்போனா 9 வருஷமாக டேட்டிங் போகிறாங்க. அப்போனா அந்த பெல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்புறம் ஃபாலோ பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 2 மாதம். அப்புறம் நம்மளை பார்க்க வைக்க ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணணும். சரி, பார்த்த உடனே நம்பர் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் ஜொல்லுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஜொல்லை தொடச்சிக்கிட்டு ஒரு 1 மந்த் கழித்து நம்பர் கேட்கணும். நம்பர் அவ்வளோ சீக்கிரத்தில் தர மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் கவர்மெண்ட் மிக்ஸில் தான் ஃபோன் பேசுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி இப்படி போய் கடைசியாக நம்பர் கொடுப்பாங்க. நாமளும் நல்லா பேசுவோம், அவங்களும் நல்லா பேசுவாங்க. மீட் பண்ணலாம் கேட்டால் வாடா சொல்லிட்டு அங்கே போய் அவன் முன்னாடி போய் ப்ரொப்போஸ் பண்ணால் பின்னாடியே பல்ல அழிச்சிக்கிட்டு வருவான் பாய் பெஸ்டின்னு ஒரு அறுப்போது. சரி, அவ்வளோதான் நம்ம காதல் அவ்வளோதான் நினச்சிட்டு இதுதான் 1 இயர் ட்ரூ லவ்னு சொல்லிட்டு பியர்டு வளர்ப்போம். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாக. ஆனால் இந்த வெளிநாட்டுக்காரங்க எப்படி தான் தெரிலப்பா, பார்க்குறாங்க ப்ரொப்போஸ் பண்ணுறவங்க தூக்கிட்டு பறந்து போகிறாங்க. இப்போ நம்ம பெண்ணும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா இருக்கிற ஃபேமஸான பார்க்கை கூட்டிக்கிட்டு போய் அங்கே கேண்டில் லைட் டின்னர் செட்டிங் ரெடி பண்ணுறாரு. அப்போ இருந்துக்கிட்டு பென் தன்னோட பாக்கெட்லேருந்து 3 ரிங் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஹேனா அண்டு லூசி கிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹேனா அண்டு லூசி, நீங்கள் ரெண்டு பேருமே இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ரெண்டு பேரோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். உங்களோட மகிழ்ச்சிக்கு நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார் இந்த ரிங் நம்மளுடைய கைக்கு ரிங்கு போடுறாரு பென்னு. சரி, ஹேனா லூசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்களும் உன்னை லவ் பண்ணுறோம். இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் வாங்கி ட்வின்ஸ்னா அது நாங்களாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆஸ்திரேலியாவிலே ஒரே இயர்ல ஒரே டைம்ல ஒரு ஆள் ரெண்டு பொண்ணுகளை திருமணம் செய்வது சட்டவிரோதம்னு சொல்றாங்க. இதனால பென் ஹேனா அண்ட் லூசி அமெரிக்காவில் போய் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. எது எப்படியோ டைவர்ஸ் பண்ணிக்காம நல்லா இருந்தா சரி. ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே.